stop suffering. அருமையான இனிய மாலை வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சி. யூனிவர்சல் ஆலயத்திலிருந்து நான் நம்புகிறேன், தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் பலன் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். கண்டிப்பாய் இந்த வார்த்தையை கேட்கிற, வசனத்தை கேட்கிற, சாட்சிகளை கேட்கிற நீங்கள் கடைபிடிக்கும் பட்சத்திலே, ஆம், இது தவிர்க்கப்பட முடியாத காரியம். இதான் விதிமுறை. ஒரு மனுஷன் யாரா இருந்தாலும் சரி, அவங்க யாரா இருந்தாலும் சரி, வயதானவரோ இளம் வயதினரோ, வாலிபரோ இளம் பெண்ணோ, எந்த பாஷைக்காரரோ, எந்த மொழி பேசுபவரோ, யாரா இருந்தாலும் சரி, முறை விதிமுறை ஒன்றுதான். என்ன விதிமுறை? அந்த நபர் ஒருவர் யார் தேவனுடைய உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த நபர் கண்டிப்பாய் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். சுருக்கமா கீழ்ப்படிய வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது என்ன அர்த்தம்? முதலாவது அவர் சொல்வது அந்த நபர் நம்ப வேண்டும். அதை நம்பும் பொழுது அந்த நபர் அதை தன் வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ, உதாரணமா இந்த செய்தியின் மூலமா ஆண்டவர் உங்களுக்கு என்ன வெளிப்படுத்துறாரோ, என்ன உணர்த்துறாரோ, நீங்க அதை கடைபிடிக்கணும். கடைபிடிக்கும் பட்சத்துல கர்த்தர் கடமை உள்ளவரா இருக்கிறார், அவர் வார்த்தையை நிறைவேற்றுவார். நீங்க ஒருவேளை கேட்கலாம், ஏன் கர்த்தர் கடமை உள்ளவரா இருக்கணும் என்றால், ஏசாய அந்த புத்தகத்துல வசனம் சொல்லுகிறது, மழை பூமிக்கு வரும்பொழுது எப்படி அது வெறுமையா திரும்புவதில்லையோ, ஏன்னா மழை பூமியில பெய்யும் போது மழையினுடைய வேலை என்ன, விளைச்சலை உருவாக்குவது. எதெல்லாம் அதுக்கு முன்னாடி பூமியில விதைக்கப்பட்டதோ மழை வந்து அது மேல பட்ட உடனே அது முளைக்க தொடங்குகிறது, அதாவது மழை விளைய செய்கிறது, தண்ணீர் உருவாக்குகிறது. இப்போ எப்படி ஒரு மழை பூமியில வந்து நினைத்து முளை கிளம்பி விளையும்படி செய்து பலன் கொடுக்கிறதோ, அந்த மாதிரி கர்த்தர் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் இதுதான். கர்த்தருடைய வாய் நண்பர்களே, அவர் வார்த்தை தான் அவருடைய வாய். இந்த வசனம், அவர் வாயிலிருந்து புறப்பட்ட இந்த வசனம் வெறுமையாய் அவருக்கு திரும்பாது, வெறுமையாய் போகாது. இந்த வசனம் அதை நம்புகிறவர்கள் வாழ்க்கையில வந்து பலிக்கும். அதை நம்புகிறவர் அப்படின்னு நான் சொல்லும்போது, நான் நம்புறேன் அப்படின்னு சொல்ற ஒருத்தர் இல்லை, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர் வாழ்க்கையில பலிக்கும். ஆம், அப்படியாதான் இந்த சாட்சி உள்ள நபர் கீழ்ப்படிந்தார். இவர் வாழ்க்கையை பார்க்கும் போது போராட்டத்துக்குரிய ஒரு சூழ்நிலை, கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையா இருந்தார், மன அழுத்தத்துல தள்ளப்பட்ட ஒருத்தரா இருந்தார், நிம்மதி இல்லை வாழ்க்கையில, அசுத்தம், அவர் வாழ்க்கையில மோசமான காரியங்களை திணித்தது, அவர் வாழ்க்கையினுடைய பாதை மாறியது. ஒரு கௌரவமான நிலைமையில் இருக்க வேண்டிய ஒருத்தர் அவர் வயதுக்கு மீறிய சூழ்நிலையில தான் தள்ளப்படுவதை பார்த்தார். அசுத்தமா தான் செய்கிறது, ஒருத்தருடைய சுய மரியாதை இழக்க செய்கிறது. ஒருத்தர் குடி போதையில துணி விலகி தரையில விழுந்திருக்கும் பொழுது அது என்னது, அவர் சுய மரியாதை இழக்கிறார். சில நேரம் அவர் எங்க விழுந்திருக்காரு கூட அவருக்கு தெரியாது, சுய மரியாதை இழக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அவர் இருந்தார். கர்த்தர் வார்த்தை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்த போது எப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடந்தது, அதாவது இருளில் இருந்த அவர் வெளிச்சத்தை கண்டடைந்தார். நண்பர்களே, கூர்ந்து சாட்சி கவனிங்கள். நாம் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். இது உங்கள் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சி. நான் ஒரு கெட்ட பழக்கத்தினுடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன், குடித்து கொண்டிருந்தேன், சூதாடி கொண்டிருந்தேன். என் வாழ்க்கையினுடைய மோசமான பகுதியாக நான் சொல்வது என்னுடைய திருமண வாழ்க்கை, என் மனைவியோடு எனக்கு இருந்த உறவின் முறை. நான் சந்தோஷத்தை தேடி கொண்டிருந்தேன். நான் எனக்கும் என் மனைவிக்கும் இடையிலே பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியவனாக இருந்தேன். என்னுடைய திருமண வாழ்க்கையானது முறிந்து போகக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்தது. ஆபாச படங்களிலே மூழ்கி போன ஒருவனாக நான் இருந்தேன். அதனால்தான் எனக்கும் என் மனைவிக்கும் இடையேயான எங்கள் உறவு சரியில்லாமல் இருந்தது. வெளிப்புறத்திலே வாயினால் என் மனைவி நான் நேசிப்பதாக சொன்னேன், உள்ளத்தினுடைய அடி ஆழத்திலே உண்மையில் என் மனைவியை நான் நேசிக்கவில்லை. நான் என்னுடைய மனைவிக்கு துரோகம் செய்தேன். உண்மையில் நான் என் மனைவிக்கு துரோகம் செய்தேன். நான் விபச்சாரத்திலே ஈடுபட்டேன். எனக்கும் என் மனைவிக்கும் இடையே இருந்த உறவை நான் முறித்தேன். எங்கள் திருமணமானது அழிக்கப்பட்டது. ஏனென்றால் எனக்குள் இருந்த அந்த கெட்ட பழக்கம் என்பது ஆபாச படம் பார்ப்பது. நான் குடிப்பேன், அது மட்டுமின்றி போதை அடிப்பேன். ஒவ்வொரு முறை நாங்கள் பார்த்தி கொண்டாடும் பொழுது நான் வேலை முடிந்து நேரடியாக வீட்டுக்கு செல்ல மாட்டேன்.
நாங்கள் எல்லோரும் ஒரு இடத்திலே ஒன்று கூடி அங்கே பார்ட்டி கொண்டாடுவோம். இரவு துவங்கி காலை வரையில் பிற்பாடு அப்படியே நான் சாதாரணமாக வீட்டிற்கு செல்வேன். நான் மிக அதிகமாக குடித்து கொண்டிருந்தேன். ஒரு வாரத்தில் நான் 15,000 குடிப்பேன், சில நேரத்தில் 22,000 நான் குடிப்பேன். ஒரு வாரத்தில் தொடர்ந்து குடித்து கொண்டே இருக்க நான் பெரும் ஆசை உள்ளவனாக இருந்தேன். எனவேதான் என் கெட்ட பழக்கமானது வளர்ந்தது, அது நிறுத்தப்பட முடியாதிருந்தது. என் மனைவி இடத்திலே கேட்கும்போது நான் சொல்வேன், பணம் இல்லை, பிற்பாடு இருவருக்கும் வாக்குவாதம் உண்டாகும். அந்த அளவு கெட்ட பழக்கமானது என்னை தவறான வழியில் நடத்தியது. நான் என் மனைவியோடு இருக்க விரும்பவில்லை. என் மனைவியை விட்டு நான் செல்ல வேண்டும் என்று விரும்பினேன். என்னுடைய மனதானது மிகவும் ஈர்ப்பாயிருந்தது மற்ற நண்பர்களுக்கு. ஒரு நாள் என் மனைவியை நான் தவிர்த்து விட்டேன், அதாவது மனைவியிடமிருந்து என்னை மறைத்து கொண்டேன். அதான் என் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. என் நண்பர்களுக்கு தெரியும், நான் கோபமாக இருக்கும்போது ஒருவர் என் பக்கத்தில் வரமாட்டார்கள் யாருமே. அதுவும் நான் குடித்திருந்தால் ஒருவர் என் பக்கத்தில் வரமாட்டார்கள். அவர்களுக்கு என்னை பற்றி தெரியும். நான் அப்படி குடித்திருக்கும் போது யாருமே என் கிட்ட வரமாட்டார்கள். நான் என் மனைவியை மிக பயங்கரமாய் அடிப்பேன். அதான் என் இன்னொரு பிரச்சனையாக இருந்தது. என் நண்பர்கள் கூட நான் குடித்து கொண்டிருந்தால் என் பக்கத்திலே வரமாட்டாங்க. நான் எல்லோரையும் அடிப்பேன், பயங்கரமாய் அடிப்பேன். அவர்கள் என்னை விட்டு ஓடும் அளவிற்கு என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை இந்த செயலை. என்னால் முடியவில்லை. ஏறத்தாழ என் திருமணத்தை இழக்கிற நிலைமைக்கு அது போய்விட்டது. அந்த நாட்களில் நான் சிகிச்சைக்கு வந்தபோது கெட்ட பழக்கம் ஆவிக்குரியது என்று நான் கற்றுக்கொண்டேன். மேலும் இது அசுத்த ஆவி என்பதை நான் அங்கே கற்றுக்கொண்டேன். அது என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி என்னை உணர்ச்சி வசப்படுகிறவனாய் மாற்றிக்கொண்டிருந்தது என்று நான் தியாகம் செய்தேன். எல்லாவற்றை நான் தியாகம் செய்தேன். சிகிச்சையானது என்னுடைய ஆரோக்கியத்துக்காக, என்னுடைய வாழ்க்கைக்காக செய்யப்பட்டது. என் சரீரத்துக்காக, என் வாழ்க்கைக்காக. நான் கெட்ட பழக்கத்திலிருந்து விடுதலையான என் கெட்ட பழக்கம் என்னை விட்டு சென்றது. நான் அந்த கெட்ட பழக்கங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுபட்டேன். நான் இனிமேலும் குடிப்பதில்லை, இனிமேல் நான் கோபப்படுவதில்லை. என் பண வாழ்க்கை வளர்ந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் எல்லா கட்டணங்களை செலுத்துகிறோம், பணத்தை பயன்படுத்துகிறோம். எங்கள் பண வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கெட்ட பழக்கங்களுக்காக இனியும் நான் பயப்படவில்லை. எனக்குள்ளாக ஒரு புது எண்ணம் உருவாகி இருக்கிறது, ஒரு புது வாழ்க்கை. எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் பிள்ளைகளுக்கும் மத்தியிலே ஒரு புதிய உறவு. நான் விடுதலையாக இருக்கிறேன். இந்த எல்லா கெட்ட பழக்கங்களிலிருந்து நான் விடுதலை பெற்று விட்டேன். இனிமேலும் குடியில்லை, இனிமேலும் ஆல்கஹால் இல்லை, இனிமேலும் கோபம் இல்லை. நான் இப்போது விடுதலையாக இருக்கிறேன். நான் இப்போது ஒரு புது நபராக இருக்கிறேன். நான் விடுதலையாக இருக்கிறேன். அவர் என்னை விடுதலையாக்கினார். நல்லது நண்பர்களே, மீண்டும் நான் உங்களை நிகழ்ச்சியில வரவேற்கிறேன். கண்டிப்பா என்னால உறுதியா சொல்ல முடியும், இந்த சாட்சி கேட்டுக்கொண்டிருந்த நீங்கள் உங்களை இவருடைய வாழ்க்கை நிலைமையில கண்டிப்பா வைத்து பார்க்க முடியும். ஏனென்றால் இவர் வந்து ஆகாய மார்க்கமா பூமியில வந்தவர் இல்லை. இவரும் நம்மை போல ஒரு சராசரி மனுஷர் தான். இவர் வாழ்க்கையில் இந்த போராட்டங்கள் இருந்தது. நீ நான் நம்புற உங்கள் அநேகர் வாழ்க்கையா இந்த சாட்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ, உங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிலைமை இருக்கலாம், ஏன் உங்களுடைய குடும்பத்தினர் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம், உங்க நண்பர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் வாழ்க்கை நிலைமையில இருக்கலாம். நற்செய்தி என்ன தெரியுமா நண்பர்கள், அவங்க வாழ்க்கை அழிக்கப்பட வேண்டியதில்லை, வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டியதில்லை. இன்னமும் நான் சொல்கிறேன், சூழ்நிலை மாற முடியும், சூழ்நிலை கண்டிப்பாய் மாற முடியும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு அவர் சொன்னார். எனவேதான் வசனம் சொல்லுகிறது, யோவான் 8 ஆண்டவர் சொல்றார், நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இருளில் நடவாம், கெட்ட பழக்கம், தீர்க்க முடியாத வியாதி, கெட்ட சகவாசம், தற்கொலை எண்ணம், மன அழுத்தம், பயம். நான் இதை குறித்த அடையாளங்களுடைய வீடியோக்கு உங்களுக்கு மீண்டும் ஒளிபரப்புவேன். நாளைய தினம் என்னோடு இணைந்திருங்கள். 12 ஆவிக்குரிய அடையாளங்களை பற்றிய ஒரு வீடியோ. அசுத்தம் எப்படி செயல்படுகிறது, எந்தெந்த விதத்துல, எந்தெந்த பிரச்சனை மூலமாய் ஒரு இருள் ஒருத்தர் வாழ்க்கையில தன் ஆதிக்கத்தை திணிக்கிறது, கொண்டு வருகிறது, அதை குறித்த ஒரு சிறு வீடியோ தொகுப்பை நீங்கள் நாளை பார்ப்பீர்கள். எங்களோட நிகழ்ச்சியில இணைந்திருங்கள். இந்த சமயம் நண்பர்களே, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்த ஒருத்தர் தேவனிடத்துல வந்து அவர் வார்த்தை கேட்டு அதை எடுத்துக்கொண்ட கற்பாடு அவர் வாழ்க்கை எப்படி மாறியது. அதாவது இவர் மனைவி மூலமாய், பிள்ளைகள் மூலமாய் ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்டார்.
தேவனுடைய வார்த்தையை பின்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார். ஏன் தெரியுமா? வாழ்வா சாவான்ற ஒரு நிலைமையில தான் இவர் முதலாவது இயேசுவை சந்திக்க வேண்டியிருந்தது. துரதிர்ஷ்டவசமாய் சில பேர் நல்ல நேரத்துல நல்ல நிலைமையில இருக்கும் போது புரிந்து கொள்வதில்லை, நம்புவது இல்லை. அவங்களுடைய உடல் தகுதி, கல்வி தகுதி, பண சூழ்நிலை, சமுதாய அந்தஸ்து, இப்போ நான் ஆண்டவரை தேட வேண்டியது இல்லை அப்படின்ற ஒரு மனப்பான்மையை கொண்டு வந்து விடுகிறது. இல்லை, அவங்க மற்ற வேலைகள்ல மிக அலுவலா இருக்கிறதுனால அவர் வார்த்தைகளை கேட்டு கூட நேரம் ஒதுக்குவது இல்லை. ஆனால் துரதிர்ஷ்டவசமாய் அவங்க சூழ்நிலை கீழே போகும்பொழுது, நிலைமை தலைகீழா மாறும்போது தான் அவங்க தெளிவடைகிறாங்க. கர்த்தர் மிக நல்லவர், அந்த சூழ்நிலையும் பயன்படுத்திக் கொள்கிறார் அந்த ஆத்மாவை எப்படியாவது காப்பாற்றி விடலாம் என்று. கிணற்றண்டையில தண்ணீர் மொல்ல வந்த ஒரு சமாரிய பெண்ணுக்கு அதுதான் இயேசு செய்தார். அவர் தாம் யூதனா இருந்தும் அந்த சமாரிய பெண்ணோட பேசினார், அந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டார், தண்ணீர் மொல்ல வந்த அந்த பெண்ணுக்கு ஜீவனை கொடுத்தார். தற்காலிகமான தாகத்தை போக்கிக் கொள்ள வந்த அந்த பெண்ணுக்கு நிரந்தரமான தாகம் தணிக்கக்கூடிய வழியை சொன்னார், ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். நண்பர்களே, இதோ உங்களுக்கான இன்னொரு சாட்சி, திரு விஜய் பாபு அவருடைய சாட்சி. எப்போ இறந்திருக்க வேண்டிய ஒருத்தர், இந்நேரம் அவருடைய இறந்த இடத்துல புல்லு முளைத்திருக்க வேண்டும், புதை, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இறந்திருக்க வேண்டிய ஒருத்தர் இன்னைக்கு எவ்வளவு ஆரோக்கியமான ஒருத்தராய் உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கிறார் பாருங்க. தன் குடும்பம், அவர் குடும்பம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. அவர் மனைவிக்கு சாட்சி உண்டு, எவ்வளவு அற்புதமான காரியம் தேவன் செய்திருக்கார் பாருங்க. எனவேதான் உங்கள் மனப்பான்மையை மாற்றிக் கொள்ளுங்கள். உங்க தகுதியோ திறமையோ ஆண்டவருக்கு தடையே இல்லை. கர்த்தர் இன்னமும் இந்த சூழ்நிலையில உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும். நண்பர்களே, கண்டிப்பாய் அவர் வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு கடைபிடிக்க தயாரா இருந்தார். சாட்சி கவனிங்கள், நாம் தொடர்ந்து இணைந்திருப்போம். வணக்கம், என் பேர் விஜய் பாபு, என்னோட வயது 53. நான் 18 வருஷம் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தேன். குடி மட்டுமில்ல, பாக்கு, சிகரெட்டு, இது எல்லாமே. இந்த பழக்கத்தினால எனக்கு ஒரு வியாதி வந்தது, அதுதான் டிபி வியாதி. இந்த டிபி வியாதி எப்படி வந்திருக்குன்னு சொன்னாங்க, இந்த பழக்கத்தினால ஒரு நாள் நான் வேலை செய்கிற ஸ்தானத்தில் நான் ரத்தம் வந்து எடுத்தேன். அந்த நேரத்தில் என்னோட நண்பர்கள் சொன்னாங்க, ரத்த வாந்தல வரக்கூடாது, எப்படி வந்துச்சு உனக்கு, பரிசோதனை செய்யணும். அப்போது நான் வீட்டுக்கு தெரியாமல் தனியாக ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஹாஸ்பிட்டலுக்கு போய் பரிசோதனை செய்யும்போது டாக்டர் என்னை எக்ஸ்ரே எடுத்தார். எல்லாம் பார்த்து உனக்கு டிபி அது முத்தி போச்சு, இத்தனை நாள் என்ன செஞ்சீங்கன்னு கேட்டார். அப்போது இத்தனை நாள் எனக்கு தெரியாது டாக்டர்னு. அவர் சொன்ன வார்த்தை, இனிமேல் நீ 6 மாதம்தான் உயிரோடு இருப்பேன்னு சொன்னார். 6 மாதமா என்ன சொல்கிறேங்க டாக்டர், என்னால் நம்பவே முடியல. ஆமாம், உனக்கு இப்போ தான் நீ ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் இல்லை, உன்னோடய சரீரத்தில் பல வருஷமாக இந்த வியாதி உருவாக்குறான்னு உனக்கு தெரியல, வியாதி முத்தி போயிடுச்சுன்னு சொன்னான். அப்போது அவர் சொன்ன வார்த்தை, உடனடியாக நீ அட்மிட் ஆகணும் வேணும், அப்போ தான் உனக்கு இந்த சிகிச்சையெல்லாம் பார்க்க முடியும்னா. அப்போ சார், நான் இல்லை டாக்டர், நான் வீட்டில் சொல்லாமல் தனிமையாக வந்தேன். அவர் ஏற்றுக்கல. நான் அவருக்கு சில மாத்திரை கொடுத்தாரு, அது அந்த மாத்திரை வாங்கிட்டு நான் திருப்பி வெளியே வந்து உப்பில் போட்டு குடிக்கிட்டு மறுபடியும் குடிக்க ஆரம்பித்தேன். குடிக்க ஆரம்பித்து டாக்டர் எதுக்கு நான் சொன்னார், 6 மாதம் நம்ம ஏன் உயிரோடு இருக்கணும், அதுக்குள்ளே நம்ம இறந்துடலாம் அப்படின்ட்டு நான் தீர்மானிச்சேன். அந்த நேரம் தான் இன்னும் அதிகமாக நான் குடிக்க ஆரம்பித்தேன். குடிக்க ஆரம்பித்து பல வீட்டுக்குள்ளே நான் இரும்புகினே இருப்பேன். ஒரு தடவை இரும்பும்போது வீட்டில் யாருக்கும் சரியாக தூக்கம் இருக்காது. அவள் டாக்டர் சொன்ன விஷயம்னாக்கா, உனக்கு வியாதி முத்ததுனால நீ தனிமையாக இருக்கணும், தனியாக படுக்கணும், தனியாக சாப்பிடணும், எல்லாமே தனிமையாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த வியாதி வந்து உனக்கு மட்டும் இல்லை, இந்த குடும்பத்தில் அனைவருக்கும் பரவன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நான் அந்த கவலையோட வீட்டுக்குள்ளே சொல்ல முடியாமல் நான் மனசுக்குள்ளே வச்சு நான் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். ஒவ்வொரு நாள் குடிக்கிறதும் அழுகிறதும், இப்போ என் கையில் பணம் இல்லைனாலும் நான் கடன் வாங்கி குடிப்பேன். இன்னும் அதிகமாக என்னோட சம்பளம் வாங்கினாலும் என்னோடய சம்பளம் எல்லாமே கடன் கடன் குடிப்பேன். ஏன்னாக்கா
குடி இல்லாமல் என்னால் இருக்க முடியல. அந்தளவுக்கு நான் ரொம்ப போதைக்கு அடிமையாக இருந்தேன். அந்த நேரம் தான் ஒரு நாள் வீட்டில் நான் ரத்த வந்து எடுத்தேன். அப்போது என்னோடய மனைவி பார்த்தாங்க, வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இனிமேல் நான் உயிரோடு இருக்க மாட்டேன், நான் இறந்துடுவேன். நான் வந்து படிக்கலோ 8 வருஷமாக படுத்து நின்றேன். அப்போது வந்து எனக்கு கால் வலி, முட்டு வலி, கால் எரிச்சல், கண் தெரியாது, காது கேட்காது, எனக்கு எதுவுமே செய்ய முடியாது, ஒரு வேலை கூட செய்ய முடியாது. எல்லா வேலை வந்து எங்கள் வீட்டில் தான் செய்வார். அவர் செய்யும்போது அப்போ எப்போ பார்த்தாலும் அவங்க மாமியார் அங்கெல்லாம் சொல்லுவாங்க, வியாதியோடு இருக்க பொண்ணு கட்டிக்கிறான், வியாதியோடு எப்போவுமே வியாதி பழகலன்னு இருக்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது அப்போது பசங்க வந்து சின்ன சின்ன பசங்க, பசங்க பார்க்குறதுக்காக என்னால் முடியாது, ஒரு டம்ளர் தூக்கிறதுக்காக என்னால் முடியாது. அப்போது வந்து படகில் இருக்கும்போது ஒரு பாஸ்டர் வந்து எனக்கு ஜெபம் பண்ணலாமான்னு கேட்டார். எனக்கு வேண்டாம்னு சொன்னேன். வேண்டாம்னு சொல்லாதம்மா, பண்ணிக்கோ, உனக்கு ரொம்ப முடியாது இருக்கான்னு சொன்னார். சார் சொல்லிட்டு அவர் வந்தார், வீட்டுக்குள்ளே வந்தார். வந்துட்டு பிறகு ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணும்போது அப்போ வந்து என் உடம்புல இருக்க ஒரு அசுத்தா வெளியே வந்துச்சு. ஒரு அசுத்தா வெளியே வரும்போது கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. அப்போ வரும்போதெல்லாம் அவர் ஜெபம் பண்ணியிருப்பார். என்னால் கொஞ்சம் கொஞ்சமாக ஏந்திட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்ய முடியும். எதனா பண்ணணும், திரும்ப சோர்வாக போயிடுவேன், திரும்ப பட்டுக்கலாமான்னு இருக்கும். என்னால் எதுவுமே சாப்பிட்ட கடுகு வாங்கி எடுக்கும். அப்போ அவர் வந்து எங்கள் வீட்டில் வந்து பயங்கரமாக குடிப்பார். அவர் குடிச்சிட்டு அவரும் சொல்லுவார், எப்போ பார்த்தாலும் உனக்கு வியாதி, எப்போ பார்த்தாலும் ஜுரம், எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனால் உனக்கு சரியாக மாட்டேந்து, நீ தொழிஞ்சு போ அப்படின்னு சொன்னார். அப்போது இன்னும் அதிகமாக எனக்கு அந்த நேரத்தில் வந்து அம்மா அப்பா கிட்ட வந்து பார்க்குறதுக்கு கிடையாது. நான் என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியல, நான் வேறு எப்படி வந்துச்சு எனக்குன்னு சொல்லிட்டு நான் வேஷன் பண்ணி அப்படியே முக்கால் போட்டு உட்காந்துருந்தேன். உட்காந்து இருக்கும்போது திரும்ப அந்த பாஸ்டர் வந்தார். நம்ம எப்படி இருக்குமான்னு கேட்டார். கொஞ்சம் பரவாயில்லை பாஸ்டர்னு சொன்னேன். சரி, நீங்கள் தொடர்ந்து ஆலயத்துக்கு வாங்க. ஆலயத்துக்கு வந்த பிறகு உனக்கு வந்து விடுதல் கிடைக்கணும். சார் பார்க்கலாம், போகலாம், நம்ம உடம்புக்காக நம்ம போய் விடுதலை கிடைக்கணும், நம்ம பசங்க இருக்காங்க, நம்ம கணவன் இப்படி இருக்காரு, நமக்கு யாருமே உதவி பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது சொல்லிட்டு சார் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனேன். போன பிறகு அங்கே சர்ச்சு போன பிறகு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அந்த பாஸ்டர் உட்கார வச்சு பேசினார். பேசின பிறகு உனக்கு விடுதலை கிடைக்குமா, உன் உடம்பு நல்லா இருக்கும், நீ பயப்படாத, நீ தைரியமாக இருக்கலாம் சொன்னார். சரி பாஸ்டர் சொல்லிட்டேன். அப்போது வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து போனேன். தொடர்ந்து போன பிறகு எனக்கு முழுமையாக விடுதலை கிடச்சிச்சு. அப்போ அவர் சொன்னார், நீ ஆண்டவர்கிட்ட வாழ்க்கை ஒப்படைச்சிட சொன்னார். சரி பாஸ்டர் சொன்னேன். அதே போல் நான் ஒப்படைச்சிட்டேன். ஒப்படைச்சின் பிறகு தான் எனக்கு முழுமையாக எனக்கு ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தாரு, எல்லாமே எனக்கு தெரிஞ்சுக்கொண்டேன். அப்போ கணவன் நான் கூப்பிட்டேன், நீ போறியா, நீ போய, ஏன் என்னை கூப்பிடுற, என்னால் கூப்பிடாத, நான் இப்படி தான் இருப்பேன், அப்படியெல்லாம் சொல்லாத, எனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு, உனக்கு கொடுப்பாரு வா சொன்னேன். இல்லை நான் வரமாட்டேன்னு சொன்னார். அப்போது சர்ச்சைக்கு வரத்துக்கு கிடக்காது, என்கிட்ட காசு கிடையாது, எப்படி வரணும், என்ன பண்ணணும், எதுவுமே தெரியாது. அன்றைக்கி நைட்டு உட்காந்து ஜெபம் பண்ணும்போது இவர் கேட்பேன், கேட்கும்போது நீ எல்லாம் சர்ச்சைக்கு போகக்கூடாது, நீ வீட்டில் தான் இருக்கணும்னார். இல்லை நான் போகிறா, அந்த ஆண்டவர் தான் எனக்கு விடுதல் கொடுத்தாரு, நான் போய் பார்க்கணும், நான் இன்னும் அதிகமாக விடுதல் கிடைக்கணும், நம்ம நல்லா இருப்போம் சொல்லிட்டு அவர்கிட்ட காசு வாங்கி எப்படியாரும் கட்டாயம் போயிடுவேன் சொல்லி தண்ணீரோடு அழுகும்போது சொன்னாங்க. உனக்கு யார் சொன்னது? இல்லை டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர் சொன்னார், நான் சொன்னேன், நீ ஏற்றுக்காத, நீ வா, டாக்டர் வந்து ஒரு மனுஷன், அவன் மட்டும் நம்பாத, தேவன் மட்டும் நம்ம, நான் போகிற ஆலயத்துக்கு நீ வா, உனக்கு விடுதலை கிடைக்கும் சொன்னேன். அப்போது எப்படி தேவன் இருக்காரா இல்லையா, தேவனால் முடியுமா, நான் யோசிக்க ஆரம்பித்தேன். கடவுளே இல்லையே, எப்படி கடவுள் நம்ம விடுதலை செய்வார். அப்போ அவங்க வார்த்தை நான் ஒரு கேட்டேன், இல்லை நீங்கள் வந்து பாருங்கள், நான் போகிற இடத்துல நிறைய பேர் விடுதலாக்கியிருக்காங்க, நானும் விடுதலாக்குனேன், என்னோடய வியாதிலேருந்து குணமாயிடுச்சு, உங்களுக்கு தான் தெரியுமே, நானும் பல வருஷமாக வியாதி விழுந்தேனே, அதனால நான் அந்த இடத்துக்கு போனேன், நீங்களும் வாங்கன்னு சொன்னான். அப்போது நான் அந்த இடத்துக்கு போனேன். முதல் நாள் அந்த இடத்துல உட்காரும்போது தேவனுடைய வார்த்தைகள்லாம் கேட்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு வார்த்தைகளும் கேட்கும்போது எனக்குள்ள ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மனசு பிடித்தினே இருந்தது. அப்போது இத்தனை நாளை நான் ஏன் இந்த தவறு செஞ்சேன்,
எதனால் செஞ்சேன், குடினால் நான் 50,000 ரூபாய் கடன் பட்டிருக்கேன், இதனால் என்னோடய சரீரம் அழிஞ்சு போயிருக்கு, எதனால் ஏன் சொல்லி நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அப்போது ஒவ்வொரு விஷயம் நான் யோசிக்கும்போது அப்போது நான் நேராக பாஸ்டர் இடத்துல போய் பேசினேன். அவர் சொன்னார், தேவன் இந்த தினம் உன்னோடு பேசியிருக்கார், நீ தீர்மானம் எடுத்தார்னா கண்டிப்பாக தேவன் உதவி செய்வார். அப்போது பாஸ்டர் சொன்ன வார்த்தை. அப்போது நான் தீர்மானித்தேன், சரி இனிமேல் கொண்டு நான் ஏன் குடிக்கணும், குடிக்க மாட்டேன். அப்போது தீர்மானித்தேன். அப்போது தீர்மானித்த பிற்பாடு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், மறுபடியும் மாத்திரை இதெல்லாம் எடுத்தேன். எடுத்து ஒரு 15 நாள் மாத்திரை போட்டு ஒரு 1.5 மாதம் நான் டெஸ்ட்டுக்கு போனேன். டெஸ்ட்டுக்கு போய் பார்க்கும்போது நம்ப முடியாத அளவுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம். டாக்டர் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாரு, உனக்கு என்ன அந்த சளி டெஸ்ட்டில் பார்த்து எந்த விதமான வேதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் நம்ப முடியல, டாக்டரால் நம்ப முடியல, என்னால் நம்ப முடியல. எதனாலக்கா, அவர் சொன்ன இந்த 6 மாதம் டைம் கொடுத்தார் எனக்கு. ஆனால் டாக்டர் 1.5 மாதத்துக்குள்ள எப்படி உனக்கு குணமாச்சு, அவரால் நம்ப முடியல. அப்போ நான் மிகுந்த சந்தோஷப்பட்டேன், தேவன் இருக்கிறார், என்னுடைய தேவன் தான் என்ன குணமாக்கியிருக்கார். அப்போ தான் நான் இன்னும் அதிகமாக தேவனை தேட ஆரம்பித்தேன். தேவன் என்னோடய வாழ்க்கையில் முதலாவது என்னோடய குடிப்பழக்கத்தை விடுதலாக்குனாரு, ரெண்டாவது என்னோடய வேதையிலிருந்து குணமாக்குனாரு. இப்போ வந்து என் குடும்பத்து சந்தோஷமாக இருக்குது, என் பிள்ளைங்கள் நல்லா இருக்காங்க, என் கணவன் நல்லா இருக்காரு, என் குடும்பத்தில் எல்லாமே விடுதல் கிடச்சிருக்கு. என்கிட்ட வந்து கெட்ட எண்ணம் வந்துச்சு, கோபம் வந்துச்சு, எல்லா பழக்கம் வந்துச்சு, திட்டுவேன், அசிங்கமாக பேசுவேன், இதெல்லாம் வந்து என்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பரிசுத்தாவை தேடினேன். இப்போது பரிசுத்தாவை எனக்குள்ளே இருக்குது, நான் சந்தோஷமாக சமாதானமாக இருக்கிறேன். இந்த பரிசுத்தாவின் ரட்சிப்பு தான் நமக்கு மிக முக்கியமானது. அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர் சொன்ன போல் பரிசுத்தாவை நான் தேட ஆரம்பித்தேன். பரிசுத்தாவியானவர் எப்படி இருப்பார், எப்படி பேசுவார், எப்படி செய்வார், எனக்குள்ள ஒரு குழப்பம். அப்போ தான் பாஸ்டர் சொன்னது போல் நான் கேட்டு ஒரு வார்த்தை கவனித்து பிறகு நான் அந்த பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டேன். பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு இன்றைய என்னோடய குடும்பம் சந்தோஷமாக இருக்குது, என்னோடய மனைவி சந்தோஷமாக இருக்கும், பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்காங்க. இன்னும் நான் என்னோடய வாழ்க்கையும் நாள் முழுவதும் தேவனுக்கு நான் உண்மைத்தன்மை இருப்பேன்னு சொல்லி நான் இருக்கேன். நல்லது நண்பர்களே, மீண்டும் நான் உங்களை நிகழ்ச்சியில வரவேற்கிறேன். எல்லாமே சொல்லப்பட்டது, அற்புதமான சாட்சிகளை நீங்கள் கேட்டீர்கள். ஒருவேளை விஜயபாபு அவர் நிலைமையை மாறி உங்க நிலைமை இருக்கிறதா, விக்டர் அவர் நிலைமையை மாறி உங்க நிலைமை இருக்கிறதா, தவறான முடிவு செல்ல வேண்டாம் நண்பர்களே, தப்பான பழக்கத்துக்கு மூலம் உங்களை அர்ப்பணிக்க வேண்டாம். அவர்கள் செய்தார்கள் தெரியாததுனால இப்போ அவங்க ஆலயத்துக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. நீங்க அவங்க இடத்துல கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, எவ்வளவு பெரிய தவறு நான் முன்னாடி செய்தது, ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றதுக்கு இன்னொரு பிரச்சனையில மாட்டிக்கொள்ளாதீர்கள், அல்லது ஒரு பிரச்சனையை மறக்கிறதுக்கு இன்னொரு புது பிரச்சனையை தொடங்க வேண்டாம். இயேசு சொன்னார், நானே ஜீவன், நானே வழி, நானே சத்தியம், என்னை ஒருவன் பின்பற்றினால் இருளில் நடக்காதிருப்பான். என்ன அர்த்தம், நீங்க ஒரு வார்த்தையை ஏற்றுக்கொண்டால் நீங்க இனி இருட்டான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டாம். ஒளி உங்கள் மேல் பிரகாசம். அன்புகளே, உங்க தண்ணீரை ஆயத்தப்படுத்துங்க, நண்பர்களோட உறவினரோட குடும்பத்தாரோட ஒன்றிணைங்க. நான் உங்க மேல இந்த ஆசீர்வாதத்தை அறிக்கை செய்ய போறேன். இந்த ஜபத்தின் மூலமாய் பரிசுத்தாவி தாமே உங்கள் ஆவிக்குரிய பார்வையை திறப்பார், உங்க ஆவிக்குரிய கண்களை திறப்பார். அதன் மூலமாய் நீங்கள் இயேசு உங்களுக்கு கொடுக்க வைத்திருக்கிற எல்லாவற்றையும் உங்க வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளுங்கள். இதோ கூர்ந்து கவனியுங்கள், இந்த காரியங்களை பற்றிய விஷயங்களை கூர்ந்து கவனியுங்கள். சர்க்க வல்லவர் உங்களை நடத்தி செல்வார் நண்பர்கள். எல்லாமே உங்களுக்காய் சொல்லப்பட்டது, எல்லாமே உங்களுக்காய் காண்பிக்கப்பட்டது, எல்லாமே உங்களுக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே உங்களை தயார்படுத்துங்கள், ஆயத்தப்படுத்துங்கள். இந்த அருமையான பாடல் ஒலிக்கும் தருணம் தயார்படுத்துங்கள். நீங்கள் இந்த பாடல் கவனிக்கலாம், அதே சமயம் உங்களை தயார்படுத்தலாம் நம்ம ஜபத்திலே ஒன்றிணையும்படியாக. உம் கண்களாலே நிலையாக என்னை காண்கின்ற உம் சேவியாலே என்னாலும் கூறல் கேட்கின்றீர், அழுகின்றேனே நான் மகிழ்ச்சி.
காட்சியின் பாதில் காலை வரும் என கருகில் நீ தொலைவில் இல்லை என்றும் மாறாத உண்மையும் நீ சத்திய தேவன் மனிதனில்லை நீ பொய் சொல்ல எல்லாம் கடந்திடும் யாவும் மாறிவிடும் ஆனாலும் வார்த்தைகள் நிறைவேறும் உடன்படிக்கையின் சத்திய தேவன் மனிதனில்லை நீ பொய் சொல்ல எல்லாம் கடந்திடும் யாவும் மாறிவிடும் ஆனாலும் வார்த்தைகள் நிறைவேறும் என்ன நடந்தாலும் எதிர்கொள்வேனே நானே ஏமாற்றம் எனக்கில்லை தேவனாலே என் நம்பிக்கை. மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன் நண்பர்களே. எல்லோரும் தயாரா இருக்கிறீங்க நான் நம்புகிறேன். உங்கள் குடும்பத்தினரோடு உங்களுடைய தண்ணீர் ஆயத்தமா இருக்கட்டும். நான் இந்த ஜபத்தை செய்து முடிப்பதற்கு முன்பாய் நாளை மிக 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 விசேஷமான கூட்டம். ஏன் நான் இதை சொல்கிறேன் கவனிங்கள் நண்பர்களே. முதலாவது ஒரு மனுஷன் வாழ்க்கையினுடைய முதல் காரியம் ரட்சிப்பு, அதாவது தேவனோடு அவனுக்கு இருக்கிற தொடர்பு. சுருக்கமா சொல்ற சிலுவை. சிலுவையினுடைய வடிவம் என்ன? நடுக்கட்டை, அதாவது கீழிருந்து மேல் நோக்கிய கட்டை, படுக்க வைத்தது போல ஒரு கட்டை இல்லையா? கிராஸ் உங்களுக்கு தெரியும், மேல் நோக்கிய ஒரு கட்டை, நடுவுல குறுக்கல ஒரு கட்டை. இந்த மேல் நோக்கிய கட்டை தேவனோடு ஒருத்தருக்கு இருக்கிற தொடர்பு, ஐக்கியம். நடுவுல செல்லுகிற அந்த கட்டை இன்னொருத்தரோட உங்களுக்கு இருக்கிற தொடர்பு, ஐக்கியம். அந்த இன்னொருத்தர் முதலாவது யார் தெரியுமா? உங்கள் சொந்த மனைவி, உங்கள் சொந்த கணவர். தேவனோட உங்க உறவு ஒழுங்கா இருப்பது எப்படியோ உங்கள் திருமணமும் அப்படி கண்டிப்பா இருப்பது அவசியம். உங்க திருமண வாழ்க்கையில நீங்க கவனம் செலுத்தாவிட்டால் அது தேவனோடு உங்களுக்கு இருக்கிற ஐக்கியத்தையும் பாதிக்கலாம் நண்பர்கள். எனவே இந்த இரண்டுமே மிக முக்கியம். தேவனோட உள்ள உறவு, இன்னொருத்தரோட உள்ள உறவு. வியாழக்கிழமைகளிலே அன்பின் வாழ்க்கைக்காய், திருமண வாழ்க்கைக்காய் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. நீங்க என்ன திருமண போராட்டத்தை சந்தித்துக் கொண்டிருந்தால், சவாலை சந்தித்துக் கொண்டிருந்தால், குழப்பத்தில் இருந்தால், நாளை 7 மணி மாலை விசேஷமாய் வரவேற்கப்படுகிறீர்கள். அன்பின் சிகிச்சை என்ற கூட்டத்திலே ஆலோசனை பெற்றுக் கொள்ளும்படி நம்மை தயார்படுத்தலாம். இது ஜபத்தின் நேரம். ஜபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். நீர் சொன்னீர், ஆண்டவரே நானே ஜீவ தண்ணீர். இவர் கையில் பிடித்திருக்கிற இந்த தண்ணீர் இந்த நேரம் வரை சாதாரண தண்ணீர். நான் இந்த தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். இப்பொழுதே இதை ஜீவ தண்ணீராய் மாற்று. இவர் இதிலிருந்து பருகட்டும், உம்மிடத்து உம்முடைய சக்தியிலிருந்து பருகட்டும், உம்முடைய ஜீவனிலிருந்து பருகட்டும், சமாதானத்திலிருந்து பருகட்டும். யார் மனசு கலவரத்தில் இருக்கிறதோ, கலக்கத்தில் இருக்கிறதோ தெளிவடையட்டும். தேவன் தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே. கொஞ்சம் குடிங்க நண்பர்களே. இப்போது நேரம் ஜீவனை பெற்றுக் கொள்ளுங்கள். இப்போது இயேசு பெயரால் சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசு நாமத்தினாலே ஆமே. நீங்க யார் எங்களை எங்கிருந்து பார்த்துக் கொண்டிருக்கீங்களோ அதே இடத்துல கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிச்சிருக்கார். நண்பர்களே, நாளை மறக்க வேண்டாம். மீண்டும் இரவு 10:30 உங்களை நிகழ்ச்சியில சந்திக்கும் வரை தேவன் உங்கள் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள். எங்களுடைய எண் 9384-387-38. நன்றி.